மழை காலத்துல துணியை காய வைக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம். ஊருக்கா ஊருக்கா இதெல்லாம் வேற காய வைக்கணுமா? சிக்கன் எல்லாம் வாங்கிட்டோம், கோயில்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கழுவிட்டுக்கு உள்ள போடுங்க. டேய் தம்பி, சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கு உள்ள வச்சாச்சுப்பா. அம்மா வந்து நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சாச்சு, என் தளபதி வருமா கொஞ்ச நாள் அவா எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு போறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, இப்ப வந்து இல்லைன்ற ஒரு வருத்தம், இப்ப நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். சாதம் பீர்க்கங்காய் தோல் வந்து துவையல், தக்காளி குழம்பு, காலிஃப்ளவர் வறுவல். உங்க சமையலோட ருச்சியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தீபாவளி வேலையும் இருக்கு, அதில் நம்ம சமையலும் முடிச்சுட்டு டக்குன்னு கீழே போனோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த இஞ்சி வந்து நம்ம சில மசாலா சேர்க்கிற தொட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வெயில் காயும் போது டக்குன்னு நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுப்போம். அப்படி வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் போட முடியும். அதனால தான் இங்கே வந்து இதை பாருங்கள், ஒரு மூட்டை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஆனால் இப்போ பயங்கர ரேட்டு தான். இது சீசன் சில தை மாசி பங்குனிலலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சீசனில் நம்ம வந்து இதை வாங்கிட்டு வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு நாள் ஆச்சு, இந்த மேட்டை வந்து அலசி போட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கவும் இதை வந்து காய வைக்கவே முடியல. காய வச்சாலும் காய மாட்டேந்தே. இந்த பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு எல்லா மேட்டையும் எடுத்துன்னு போய் மேலே நல்ல வெயில் காயும். அங்கே போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து நல்லா காஞ்சிடும். இந்த மழை காலத்தில் இந்த துணியை காய வைக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தம்பிக்காக செப்பரேட்டாக வேறு அம்மா ஒன்று வாங்கினாங்க. ஸோ இந்த துணி காய போட்டது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ராஜா, குழந்தைங்க இருந்தா. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து உள்ள மாற்றதும் ஒன்று வச்சுருக்கோம். இப்பயுமே வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி காய போடுறது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கு. துணி காய வைக்கிறது எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான் இந்த மழை காலத்தில். ஆமாம் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் காய வைக்கணும். நல்லா தண்ணியில போட்டு கழுவிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணியில கழுவணும். இன்னொரு தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்ல வந்து அலசி போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து முதல் காய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி காய வைக்கணும். இதை நட்டு வைப்போனோமோ இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதா, இன்னும் நிறைய வளர்ந்துருக்கும். அதை எடுத்து நட்டு வச்சு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 டைம் இதை கழுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் காய போட்டு இதை எடுத்து இந்த மலையில வெயில் காலத்துல வேலை செய்யறது கூட இந்த மாதிரி வேலை செய்யறது கஷ்டம் கிடையாது, மழை காலத்துல தான். அதுக்கப்புறம் வந்து இந்த காயத்துக்கு ஏதோ கூடாரம் எல்லாம் போடுறாங்கல்லப்பா, நமக்கு அதெல்லாம் எங்களுக்கு இடம் இடம் வசதி இல்லை. அதெல்லாம் பார்க்கணும், பின்னாடிதான் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்படி குழாவில் இப்படி காமிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த தண்ணி கிண்ணி எல்லாம் மண்ணெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. ரெண்டு செடி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த ரெண்டு செடியுமே நட்டு வச்சுட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, என்ன கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த செடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுகிழங்கு இந்த செடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை தான் வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே கேட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம். தாத்தா தோட்டத்துக்கு போயிட்டு செம்பருத்தி வேணும், செம்பருத்தி பூ வேணும், அப்புறம் நார்த்தங்காய் இருக்குன்னு சொன்னார், அதையும் பறிச்சுக்கிட்டு டக்குன்னு வந்துடலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து தாத்தாவுடைய தோட்டத்துக்கு, ஆமாம் ஆயா பண்ணிடு ஆயா அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் சித்தி வந்து வந்திருக்காங்க பேக்கிங் ஒர்க்கு, ஏன்னா தீபாவளின்றனால அந்த ப்ராடக்ட்லாம் வந்து எஸ் ஃபுல் இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்குமே வந்து எல்லாருமே வர சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம செப்பரேட்டாக இது பண்ணிடுவோம்.
அதனால அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க போயிட்டு எதுக்காக, எண்ணெய் காய்ச்சல், எண்ணெய் காய்ச்சத்துக்கு, ஹெர்பல் ஆயில் காய்ச்சத்துக்காக. ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். ஸோ அம்மா வந்து டெய்லி கிளம்பும் போதே நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. எத்தனை 1 இயர் ஆக போதா? மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் தான் வந்து ஓட்டணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் 1 இயர் ஆக போகுது. அவலி கிளம்பி அது போ, நான் நீங்கள் பாட்டு ஏறி ஜாலியாக கிளம்பி. சரி, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வரேன். ஆஹா, வரட்டா, விட்டு போயிட்டாங்க. என்னடா தேடுற, அது இந்த பிரேக்குன்னு ஒன்று இருந்தது வண்டியில், அதை தேடுற பயம். பிரேக் கேக்கிறதுக்கு இதே கேக்கிறதுக்கு தெரியலையா? நான் ஒன்றும் பண்ணல. காய் சூப்பராக ஓட்டுவாங்க காய்ஸ் அம்மா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மசாலா பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்த டைம்லலாம் பாரிஸ் வரைக்குமே அம்மா ஓட்டிட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு வரலட்சுமியும் அம்மாவும் வருவாங்க. பாட்டில் அதுக்கப்புறம் சில திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே வைக்க ஓட்டிட்டு வந்துடுவோம். எஸ், ஸோ ஹைட்டாக வந்து அடுக்கிக்கிட்டு வருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கேயே எல்லாமே கால் பண்ணியே வர வச்சிடறோம். போறது கிடையாது, ரொம்ப பாரிஸ் போறது கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி தான் போறோம். எல்லாரோட காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து கொரியர் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா லாரி சர்வீஸில் போட்டுருங்க அப்படின்றது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது முதல்ல நமக்கு தெரியாது, எல்லாமே தேடி அலைஞ்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு நம்ம அதிகமாக வாங்கும் போது அவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க அப்படியே போட்டுருவாங்க. ஃபைனலாக அங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியம் சமையல் ரெடி பண்ண வந்துட்டோம். சமையலுக்கு வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கால் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அஷ்டமி பூஜைக்கு அப்படின்ட்டு. உடனே எல்லாத்தையும் கழுவி தூக்கி உள்ளே போடுங்க, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி உள்ளே போட்டு முட்டை மட்டை யாராவது இன்னைக்கு சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒரு கால் வேக்காடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் தண்ணியில். இங்கே வந்து தக்காளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பூண்டு வந்து ஒரு 10 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். என்ன சமையல் இன்னைக்கு? அதான் காலிஃப்ளவர் ஃப்ரை, ஓகே, தக்காளி குழம்பு, முட்டை வேணுன்றவங்களுக்கு. அதோட கீழே வந்து வேலை இருக்கு, அதனால இதுக்கு மேல சமைக்க முடியாது, அவ்வளவுதான். எஸ், ஸோ இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால ஆர்டர்ஸ் வந்து யூஸ்வலாக வீட்டில் இருக்கவங்க ஆர்டர்ஸ் இன்னைக்கு போட்டுருவாங்க தீபாவளிக்காக. ஆமாம். ஸோ அது எல்லாமே இன்னைக்கே பேக் பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு தம்பியோடைய ஃபஸ்ட்டு வேக்சின், அதுக்காக நாங்கள் மார்னிங்கே கிளம்பிடுவோம். காலையிலேயே இன்னைக்கு எந்த அளவுக்கு வேலை முடிக்கணுமோ அந்த அளவுக்கு வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டாக. நம்ம எல்லாமே கடையில் இருக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லிலாம். ஆனால் கீழே கடை இருக்கிறது கொஞ்சம் ஈஸி நமக்கு, அதுக்குன்னு எல்லாரும் கடை வைக்கிறோம். டக்குன்னு போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுவோம். என்ன கதை சொல்கிறான் பாருங்க. அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு கடை வச்சிருங்க. அம்மா இப்ப இன்ஸ்டாகிராம் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏதோ சொன்னா ஒரு கவுண்டர் போட்டு விட்டுறாங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க, இதை பண்றான் அதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு மீமை போட்டு விட்டுறாங்க. அம்மா குட்டி பாய் சிம்பா வந்து பார்த்துட்டு இருக்காரு. சிம்பா என்னடா டேய், இன்னொன்னு உனக்கு தெரியுமா தம்பி, சிக்கன் மட்டன்லாம் தூக்கி உள்ள வச்சாச்சுப்பா. நம்ம ஆள் வந்து பயங்கர வெறித்தனத்துல இருந்தாரு, சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு. நீங்க முட்டை சாதம் தான்டா? இல்ல இல்ல, அவனுக்கு உண்டுப்பா. பைரவர் நீ தான், உனக்கு தான் அஷ்டமி, நீ என்னடா ஜாலியாக கறி சாப்பிட்டுன்னு இருக்கிற. ஏய் இது ரெண்டு போடா, நீ என்னடா சொல்கிறது, ஒரு டப்பாவில் அப்படி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அந்த ரீல்ஸ் வந்து தம்பி ஒன்று போட்டிருப்பாப்புல, அதில் வந்து அதில் ஒரு வரி எழுதியிருந்தாப்புல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்குனே எழுதின மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது வந்து உண்மையாக எனக்கும் தான் பயங்கர சென்டிமெண்ட்டான ஒரு இது. ரமேஷ் வந்து பரவாயில்ல, அந்த சாங் வந்து நான் வந்து யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன், பட் வந்து அதை நாங்கள் இதுவே பண்ணலை. அப்புறம் சடனாக வந்து இந்த லைனை கேட்கும் போது
நம்ம எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் ஆச்சுமோ அது ஷார்ட்டாக போடுறோம். அது பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் சொன்னாங்க எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு அந்த லைன்ஸோ நீங்கள் இது பண்ணுறது உங்கள் சுச்சுவேஷனும் அவ்வளோ கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வேற என்ன பார்க்கலையான்னு வேற ரமேஷ் பார்த்துட்டேன், பார்த்து படிச்சுட்டு ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டேன், அதெல்லாம் சைலண்ட் ஆயிட்டேன். ஆனாலும் வந்து திட்டினாங்க லாவண்யாவும் ரமேஷும், நீங்க அதை பார்க்கவே இல்லையா, பயங்கர சென்டிமெண்டா இருந்தது, நானும் அழுதுட்டேன் அப்படி அப்படின்ட்டு. உங்களுக்கு மட்டும் தான் அழுவ தெரியும், எனக்கு தான் அழுவ தெரியும், ஆனா நான் சைலண்டா அழுவேன். ஆனால் இன்னொரு கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலி வந்து நீங்கள் முதல்ல அண்ணாவை பற்றி பேசும்போது வந்து அந்த ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ஒரு கண்ணீர் இருக்கும், இப்போல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்போ வந்து இல்லைன்ற ஒரு வருத்தம், இப்போ நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். கரெக்ட். ஆனால் ஒரு 10 வருஷம் நம்ம வந்து பயங்கர வருத்தம், கஷ்டம், கவலை, இது எல்லாமே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு நம்ம யோகன் சத்யா. யோகன் சத்யா பேர் தான், பேர் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே சொன்னாங்க. வெங்காயம் வந்து நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன், பூண்டு வந்து ஒரு 15 பல்லு போட்டிருக்கேன், தக்காளி வந்து 1/2 கிலோ. இது வந்து நான் பெங்களூர் தக்காளி சேர்க்குறேன், அதனால புளிப்பு இருக்காது. காலிஃப்ளவர் எடுத்துறேன். காலிஃப்ளவர் ரெடியா? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. சும்மா சுடுதண்ணியில் போட்டுட்டு அப்படியே எடுத்துருவோம், அவ்வளோதான். இது மேலே மசாலா போட்டுருவேன். அரைக்கிறதுக்காக நம்ம மாடியிலேருந்து பீர்க்கங்காய்லாம் அறுத்தேன், ஆனால் காட்ட முடியல உங்களுக்கு. அதனால் இங்கே வந்து பீர்க்கங்காய் தோல் வச்சுருக்கேன், எல்லாம் நேற்று எடுத்து வச்சேன், டைம் இல்லைன்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது என்ன இஞ்சி பூண்டு, இது எல்லாமே போட்டு ஒரு துவையல் அரைச்சிடலாம். ஓகே, அது வந்து என்ன ஆயிடுச்சுமா, முத்தி போயிடுச்சா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு துவைக்கிறது அவங்க பாட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எது வேணா எடு வேலையை செய்யறேன்டா. அது வந்து பெரிய அடுப்பு, எப்பயுமே இதில் வைக்க மாட்டாங்க, தீஞ்சிடும். ஆக்சுவலி ஸோ நல்லா தீஞ்சிடுச்சு, பரவாயில்ல, அது ஒரு டேஸ்ட்டு தான் நமக்கு. அதில் வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் இப்போ? பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. ஓகே, நல்லா வதங்கணும் இது. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கி சின்ன அடுப்பில் போட்டுருவோம். இல்லை கம்மியாக வச்சுட்டா ரஜா, அது வதங்கட்டும். என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு. தயிர் இருக்கு, புளி இருக்கு, போன வாரம் வச்ச ரசம், இது எல்லாமே எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயுமே இருக்கும். ஆனால் யூஸ்வலாகவே மீன் குழம்பு ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சா தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இது என்னது, என்னது இதை ஒரு இதெல்லாம் பசங்களுக்கு பூண்டு, பூண்டு தோல் இது பொடி பண்ணது, இதெல்லாம் டெய்லி பார்த்து எடுத்துடணும். நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் வந்து கச்சா முச்சான்னு இருக்கும், அதனால் இதெல்லாம் பார்த்து எடுத்துடணும். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம், இதில் புளி போடுறத விட லெமன் புழிஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த காரல் இருக்காதுல்ல, காரல்லாம் இதில் இருக்காது ராஜா, அது வந்து இதுவும் இல்லை. ஐயோ, மேலே நம்ம மாடியில் இருக்கே பெரண்டை, அதில் தான் இருக்கும். இதில் காரல்லாம் இருக்காது, இதில் அப்படியே தேங்காய், ஒரு 4-5 பத்தர் தேங்காய் போட்டுக்கோங்க. பாருங்கள் சிக்கன் 65 மசாலா இது மேலே, இதில் எல்லாமே இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், எங்களுக்கு உப்பு பத்தாது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆனால் இதிலே உப்பு வந்து இருக்கும், நான் வந்து தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் அப்படியே பரட்டிக்கிறேன். அப்படியே போட போகிறோமா, தண்ணி ஊற்றாமல்? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி
ஓகே சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓ ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு காலிஃப்ளவர் சிக்கன் 65 சே காலிஃப்ளவர் 65 சாரி. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துவையல் ரெடி. அது வந்து நம்ம பீர்க்கங்கா தோல் துவையல். ஆமாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றினேன். துவையல் ரெடி. வேறு என்ன பண்ண போகிறோம்? இதை இப்படியே போட்டு வதக்க போகிறோம். அவ்வளோதான். ஆமாம் இதை வந்து இப்படி போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் இதுவாகட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பில அதே மூடிடலாம். மறுபடியும் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் கருவேப்பில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு வதக்குவோம். இப்போ வந்து இதில் மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை பாருங்கள், இந்த மாதிரி வந்து வேக விட்டுருக்கேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து 10 பேருக்கு இந்த தக்காளி தொக்கு. பா 10 பேருக்கா? ஆமாம் எல்லாம் தினேஷ் ஹரி எல்லாரும் இருக்காங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே சரியா? அவ்வளோதான். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பரட்டி விடுங்க. தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம மூடி வைக்கிறோம் அதுலேயே வெந்துடும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு பரட்டுற மாதிரி பரட்டிக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உண்மையிலே அந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே இந்த ஸ்மெல்லே ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்க மூடிட்டு நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சிடலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் சிம்ல வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஓகே போட்டு இந்த எண்ணெய் தெளியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை குழம்பா திக்காக வேணுமா அது எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஜக்கு தண்ணி ஊற்றுறேன். தக்காளி குழம்பு ரெடி. ஆனால் என்ன கொதிக்கணும் இல்லைங்கம்மா? இதில் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் வேணுன்றவங்க. வேணான்றவங்க தேங்காய் அரைக்க வேண்டாம். ஆமாம் கொதிக்கணும்ப்பா. தேங்காய் வச்சு ஊற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் தக்காளி குழம்பாயிடும். அப்படி ஊற்றலை அப்படின்னா வெறும் தக்காளி குழம்பாயிடும். வெளியே வந்து மழை வர. மழையா? என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்க. மழை வருது. அதை க்ளோஸ் பண்ணுங்கள் விண்டோவை. இதோ வரேன். ஸோ காய்ஸ் இந்த கேப் வச்சோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் நம்ம. இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். ஓகே தக்காளி குழம்பு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய காலிஃப்ளவர். இங்கே வந்து முட்டை யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்காக முட்டை செஞ்சு முடிச்சுட்டு கீழே வந்து பேக்கிங் வேலையை போயிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ரெடியா காலிஃப்ளவர்? ஆமாம் ட்ரையாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் ட்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் ட்ரை ப்ளீஸ் ட்ரை. ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். அவர் வந்து நம்ம தண்ணியே ஊற்றாமல் நல்லா வந்து மூடி மூடி வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே லைட்டாக கொஞ்சம் வெந்துடும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டு குத்தி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் இப்படி தண்ணியாகவே எடுத்துடலாம். இதே தோசைக்குனா கொஞ்சம் திக்காக இருக்கணும், இட்லிக்குனா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இதுலையுமே நம்ம கொத்தமல்லி போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக சிம்பிளாக வந்து ஒரு சமையல் வந்து முடித்தாச்சு. சாதம் பீர்க்கங்காய் தோல் வந்து துவையல், இது பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு காலிஃப்ளவர் வறுவல், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே போய் நமக்கு வேலை இருக்குது, அங்கே போய் வேலை பார்க்கணும். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.